அத்தியாயம் மூன்று. பிரச்சனைகளின் தீர்வு. நம்முடைய பிரச்சனைகள் எங்கே இருக்கின்றன? பிரச்சனைகள் நமக்கு வெளியே உள்ளனவா அல்லது நமக்கு உள்ளே உள்ளனவா? நமக்கு தெரிந்த ஒருவர் பொது இடத்தில் வைத்து அருவறுப்பான வார்த்தைகளால் நம்மை திட்டுகிறார். நமக்கு மனவேதனையும் அவர் மீது கோபமும் ஏற்படுகிறது. அப்படி திட்டியவர் ஒரு பைத்தியம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் திட்டுவது நமக்கு முதல் உதாரணத்தை போல் மனவேதனையையும் கோபத்தையும் ஏற்படுத்துமா? அவரை நாம் சராசரி மனிதராக எடுத்துக்கொண்டால் அவர் திட்டியது நமக்கு வேதனையை கொடுக்கிறது. அவரை பைத்தியமாக கருதும் போது அவரது செயல் நமக்கு வேதனையை கொடுக்கவில்லை. ஒரே செயல்தான், ஆனால் எடுத்துக்கொள்ளும் தன்மையினால் விளைவுகள் வேறுபடுகின்றன. ஒரு செயலை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோமோ அதற்கேற்ற வகையில் அது நம் மனதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம் மனதின் பங்களிப்புக்கு ஏற்றவாறு நமக்குள் நம் மனதினுள் பிரச்சனை ஏற்படுகின்றது. நமக்கு ஏற்படும் மன அனுபவங்களுக்கு புறச்சூழ்நிலைகள் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையை நம் மனது எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் நமது இன்ப துன்ப அனுபவங்களுக்கான உண்மையான காரணமாக அமைந்துள்ளது. ஆக நம் மனதின் பிரச்சனைகளுக்கான காரணம் நம் மனதின் செயல்பாடே ஆகும். நம் மனது எப்படித்தான் செயல்படுகிறது? ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நம்மிடம் விலை உயர்ந்த பொருள் ஒன்று உள்ளது. அந்த பொருளை நாம் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம். ஆனால் நம்முடைய பாதுகாப்பையும் மீறி அந்த பொருள் அழிந்து போய்விடுகிறது. அந்த பொருள் அழிந்து போனது நமக்கு மனவேதனையை கொடுக்கிறது. பாதிக்கப்பட்டது அந்த பொருள்தான், அழிந்து போனது அந்த பொருள்தான். அந்த பொருளின் அழிவு நமக்கு ஏன் வேதனையை கொடுக்க வேண்டும்? கடை வீதியில் கடைக்கு வந்த பலர் தங்கள் கார்களை வரிசையாக நிறுத்தி வைத்துள்ளனர். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட கார்களில் ஒன்று தீப்பிடித்து எரிவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது நாம் என்ன செய்வோம்? கார் தீப்பிடித்து எரியும் காட்சியை சினிமாவிலும் டிவியிலும் தான் நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு நேரடியாகவே பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. தீயில் எரியும் கார் யாரோ ஒருவருடையதாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதனை வேடிக்கை பார்ப்போம். ஆனால் தீயில் எரியும் கார் நம்முடைய சொந்த காராக இருக்கும் பட்சத்தில் நாம் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டோம். காரில் பற்றிய தீ நம் மீதே பற்றிய தீயாக எடுத்துக்கொள்வோம். இது ஏன்? நம்முடைய விலை உயர்ந்த பொருள் அழிந்து போனதையும் நம்முடைய கார் தீயில் எரிந்து கொண்டிருப்பதையும் நம் மனதின் உதவியோடுதான் புரிந்து கொள்கிறோம். மனது வேலை செய்யாவிட்டால் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு புரியாது. எது நடக்கிறதோ அது நமக்கு புரியாது. எது நடக்கிறதோ அதை மட்டும் நம் மனது காட்டினால் பரவாயில்லை. ஆனால் அது அதோடு நில்லாமல் தேவையற்ற சில எதிர்பார்ப்புகளையும் இணைத்துக் கொண்டு விடுகிறது. பொருள் அழிந்து விட்டதை காட்டும் அதே மனதானது அந்த பொருள் அழிந்திருக்க கூடாது என்பதையும் கூறுகிறது. இப்படி நம் மனதே இரண்டு வித நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்கிறது. நமக்கு இருப்பது இரண்டு மனங்கள் அல்ல, இருப்பது ஒரே மனதுதான். அதில் ஒரு பகுதி பொருள் அழிந்து விட்டதை காட்டுகிறது, இன்னும் ஒரு பகுதி அந்த பொருள் அழிந்திருக்க கூடாது என்று கூறுகிறது. இப்படி இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டுக் கொள்கின்றன. நடந்த ஒன்றை நடந்திருக்க கூடாது என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆனால் அந்த இரண்டாவது பகுதிதான் பலம் வாய்ந்ததாக உள்ளது. அது எவ்வளவுதான் பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் நடந்து முடிந்த யதார்த்தத்தை நடக்காத ஒன்றாக மாற்ற முடியுமா? அழிந்து போன பொருளை அழியாத பொருளாக மாற்ற முடியுமா? ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை நம் மனது கூறுகிறது. நாம் கூறுகிறோம், மனதின் இரண்டு பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு உராய்வையும் மன அழுத்தத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணுகின்றன. இதனைத்தான் மனவேதனை என்று கூறுகிறோம். நடந்த ஒன்று நடந்திருக்க கூடாது என நடந்து முடிந்த ஒன்றோடு முரண்படுவதை தான்
மனவேதனை என்று கூறுகிறோம். அடுத்ததாக நாம் என்ன செய்கிறோம்? மனவேதனையும் நமக்கு பிடிக்கவில்லை என்று கூறி மனவேதனைக்கு எதிராகவும் முரண்படுகின்றோம். முதலில் நாம் விரும்பிய பொருள் அழிந்துவிட்டது. அது அப்படி அழிந்திருக்க கூடாது என நாம் அதற்கு எதிராக முரண்பட்டோம். அந்த முரண்பாடுதான் நமக்கு மனவேதனையை கொண்டு வந்தது. இப்போது மனவேதனையும் நமக்கு பிடிக்கவில்லை என்று மனவேதனைக்கு எதிராகவும் முரண்படுகின்றோம். இதனால் நமது மனவேதனை மேலும் பலம் பெறுகிறது. முரண்பாடு இருக்கும் இடத்திலெல்லாம் மோதலும் உராய்வும் வேதனையும் இருந்துதான் தீரும். அப்படியானால் நமது வேதனைகள் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய மன முரண்பாடுகளே ஆகும். முரண்பாடுகள் இருந்தால் வேதனை இருக்கும். முரண்பாடுகள் மறைந்தால் வேதனையும் மறைந்துவிடும். அப்படியானால் மனவேதனைகளிலிருந்து விடுபடுவது என்பது முரண்பாட்டிலிருந்து விடுபடுவதே ஆகும். நமது முரண்படும் தன்மைதான் நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக இருந்து வருகின்றது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த முரண்படும் தன்மையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? முரண்படும் தன்மையிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்றால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு விட்டோம் என்றுதான் பொருள். எவ்வாறு விடுபடுவது? முரண்படும் தன்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கோரிக்கை எதை காட்டுகிறது? முரண்படும் தன்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்பது முரண்படும் தன்மைக்கு எதிரான முரண்பாடாகத்தானே அமைந்துள்ளது. அழிந்து போன பொருள் அழிந்திருக்க கூடாது என்று முதலில் முரண்பட்டோம். அழிந்து போனதற்கு எதிராக முரண்பட்டோம். இதனால் மனவேதனைதான் ஏற்பட்டது. அந்த மனவேதனையையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அடுத்ததாக இந்த மனவேதனைக்கு எதிராகவும் முரண்பட்டோம். முரண்பாடுதான் வேதனைகளுக்கெல்லாம் காரணம் என கண்டுபிடித்த பிறகு மூன்றாவதாக இந்த முரண்படும் தன்மைக்கு எதிராகவும் முரண்படுகின்றோம். இப்படி நம்முடைய அணுகுமுறையின் ஒவ்வொரு அடுக்கிலும் முரண்படும் தன்மையையே புதுப்பித்துக் கொண்டு வருகிறோம். இந்த முரண்படும் தன்மை என்பதே ஒரு மாய வலையாக இருந்து நம்மை முடக்கி போட்டு விடுகிறது. இந்த முரண்படும் தன்மை என்றால் என்ன என்பதையும் நாம் இன்னும் கொஞ்சம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த முரண்படும் தன்மை என்பது என்ன? அது எவ்வாறு செயல்படுகிறது? முரண்பாடு என்பது ஒரு விதமான எதிர்க்கும் தன்மையாகும். நாம் எதை எதிர்க்கிறோம்? மகிழ்ச்சியையோ இன்பத்தையோ நாம் எதிர்ப்பதில்லை. மகிழ்ச்சியும் இன்பமும் நாம் விரும்பக்கூடிய அம்சங்களாக உள்ளன. ஆகையால் அவற்றை நாம் எதிர்ப்பதில்லை. துக்கம் பயம் போன்ற உணர்வுகளை நாம் வெறுக்கிறோம். ஆகவே அவற்றை நாம் எதிர்க்கிறோம். அவற்றுக்கு எதிராக முரண்படுகின்றோம். ஏன் இப்படி முரண்படுகின்றோம்? நம்முடைய மனதின் செயல்பாட்டில் இன்பத்தை நாடும் போக்குதான் உள்ளது. இன்பத்தை நாடும் போக்குதான் துன்பமான அம்சங்களுக்கு எதிராக முரண்படுகின்றது, போராடுகின்றது. இப்போது நாம் நமது முரண்படும் தன்மைக்கான காரணத்தை புரிந்து கொண்டு விட்டோம். இன்பத்தை நாடும் போக்குதான் முரண்படும் தன்மையை செயல்படுத்துகின்றது. இன்பத்தை நாடும் போக்கு இருக்கும் வரை முரண்படும் தன்மையும் செயல்படத்தான் செய்யும். இப்போது நாம் தீர்வு காண வேண்டிய அம்சம் முரண்படும் தன்மை அல்ல. நாம் தீர்வு காண வேண்டிய அம்சம் இன்பத்தை நாடும் போக்கு மட்டுமே. இன்பத்தை நாடும் போக்கிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? இதுதான் நமது அடுத்த கேள்வி. இந்த கேள்வியின் உட்பொருள் என்ன? இன்பத்தை நாடும் போக்குதான் நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக உள்ளது. இன்பத்தை நாடும் போக்கிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம் என்றால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு விடலாம். பிரச்சனைகளிலிருந்து ஏன் விடுபட விரும்புகின்றோம் என்றால் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதையும் நாம் ஒருவித இன்பமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் அதனை நாம் விரும்புகின்றோம். ஆக இன்ப நாட்டத்திலிருந்து விடுபட நினைப்பதும் கூட இன்னும் ஒருவித இன்ப நாட்டமே. இப்படி நாம் எதை செய்தாலும் அது நமக்கு எதிராகவே திரும்பி விடுகின்றது.
முரண்பாடு வேண்டாம் என்பது முரண்பாட்டுக்கு எதிரான முரண்பாடாகி விடுகின்றது. இன்பத்தை நாடும் போக்கிலிருந்து விடுபட நினைப்பதும் கூட இன்பத்தை நாடும் போக்காகவே அமைந்து விடுகின்றது. இந்நிலையில் நமது பிரச்சனைகளுக்கு எவ்வாறுதான் தீர்வு காண்பது? நாம் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் பிரச்சனைகளை மேன்மேலும் சிக்கலாகுகிறதே தவிர பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக இல்லை. எந்த வழியில்தான் தீர்வு காண்பது? எந்த வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. எந்த வழியில் முயன்றாலும் அதுவே நம்மை சிறைப்படுத்தி விடுகின்றது. எல்லா வழிகளுமே அடைப்பட்டது போன்றுதான் தோன்றுகின்றன. இனி நாம் என்ன செய்வது? நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? புத்தருடைய வாழ்விலும் இப்படித்தான் நிகழ்ந்தது. அவரும் இதே பிரச்சனையை தான் சந்தித்தார். உலகமே துக்கமாக இருப்பதாகவும் உலக மக்கள் அனைவரும் துயரங்களிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளிப்பதாகவும் கண்டார். உலகத்தவரின் பிரதிநிதியாக இருந்து அவரே தனது துயரங்களிலிருந்து விடுபடும் வழியை தேடினார். துயரங்களிலிருந்து விடுபட என்ன செய்வது? ஜப தப முயற்சிகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டன. இரண்டு ஆச்சாரியர்கள் அவருக்கு தியானங்களை கற்றுக் கொடுத்தார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்களில் ஈடுபட்டார். தியானத்தின் போது பலவிதமான அனுபவங்களும் பரவச நிலைகளும் ஏற்பட்டன. அவரது துயரங்கள் எல்லாம் மறைந்து அவரது மனம் ஆனந்த அனுபவங்களில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது. அவரது ஆனந்த அனுபவங்கள் தற்காலிகமான தீர்வையே வழங்கின. நிரந்தர தீர்வு கிடைப்பதாக இல்லை. தியான முயற்சிகளை மேலும் தீவிரப்படுத்தினார். விரதங்களை மேற்கொண்டார். அவருடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுப் போனதுதான் மிச்சம். அவர் தேடி வந்த தீர்வு அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் மனம் உடைந்து போனார். அவர் மேற்கொண்ட தியானங்களில் அவர் எதிர்பார்த்த தீர்வு அவருக்கு கிடைக்கும் என்று அவருக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து முடித்து விட்டார். அதில் பாக்கி எதனையும் வைத்திருக்கவில்லை. அவற்றால் அதற்கு மேல் அவரை கூட்டிச் செல்ல முடியவில்லை. அடுத்து என்ன செய்வது? அடுத்ததாக செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்த தீர்வும் அவருக்கு கிடைக்கவில்லை. முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி அடைந்ததாக முடிவெடுத்து அதற்கு மேலும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் ஒரு மரத்தினடியில் முயற்சியற்று உட்கார்ந்து விட்டார். ஏனெனில் அவர் தட்ட வேண்டிய கதவுகளை எல்லாம் தட்டி பார்த்து விட்டார். இனி தட்டுவதற்கு வேறு எந்த கதவும் பாக்கி இல்லை. எந்த வழியும் புலப்படாமல் எந்த முயற்சியும் இல்லாத நிலையில் அமைதியாக ஒரு மரத்தினடியில் அமர்ந்து விட்டார். அந்த நிலையில் என்ன தீர்வுக்காக இத்தனை காலம் ஏங்கி தவித்தாரோ அந்த தீர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவரே எதிர்பார்க்காத நிலையில் அந்த தீர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவரை அறியாமல் அவருக்கு ஏற்பட்டது. என்ன நேர்ந்தது என்றே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னதான் நேர்ந்தது என அவர் அவருக்குள்ளேயே உற்று கவனித்தார். இதுவரை எதையோ தேடி முயன்று வந்த அவரது மனம் இப்போது முயற்சி எதுவும் இல்லாமல் இயங்கி வந்ததை கவனித்தார். இதுவரை இயங்கி வந்த பரிமாணத்தை விட்டுவிட்டு இப்போது அது வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்கி வந்தது. முதலில் இயங்கிய மனதில் தேடுதல் இருந்தது. இப்போது இயங்கிய மனதில் தேடுதல் இல்லை. புதிய பரிமாணத்தில் இயங்கும் அந்த மனதுக்கு நிர்வாண நிலை என பெயர் கொடுத்தார். அது என்ன நிலை? அவர் என்ன கண்டுபிடித்தார்? அவர் தனது கண்டுபிடிப்பை விளக்கி கூறினார். ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று விளக்கம் கொடுத்தார். ஆசைகளிலிருந்து விடுபட்டால் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என உபதேசித்தார். ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பது ஒரு மேம்போக்கான விளக்கமே. அவர் கண்டுபிடித்தது வேறு. அவர் கண்டுபிடித்தது வித்தியாசமான மன இயக்கத்தையே. அந்த மன இயக்கத்தில் நம்மை முடக்கி போடும் ஆசைகளோ துன்பங்களோ இல்லை. அது என்ன நிலை? அது என்ன இயக்கம்? ஓர் அரசவைக்கு முனிவர் ஒருவர் வந்திருந்தார். அவரிடம் மன்னன் தனது பிரச்சனைகளை கூறி தீர்வு கேட்டான். சுவாமி,
நான் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என் மனம் எப்போதும் ஏதாவது சஞ்சலத்தில் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கவலை வந்து என்னை வாட்டிக் கொண்டே இருக்கிறது. அவைகளிடமிருந்து நான் எப்படி விடுபடுவது? நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இப்படி அந்த அரசன் கேட்டு முடித்தான். முனிவர் சிரித்துக் கொண்டே கூறினார், உனது கவலைகளுக்காக இனி நீ கவலைப்பட வேண்டாம். உனது கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. அரசன் குழம்பினான், கவலைகளை எப்படி சுவாமி உங்களிடம் ஒப்படைக்க முடியும்? அது என்னுடைய மனதில் அல்லவா இருக்கிறது. எனது பொறுப்புகளை வேண்டுமானால் உங்களிடம் ஒப்படைத்து விடலாம். விளக்கம் கேட்டான் மன்னன். உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நீயே வைத்துக்கொள். உன்னுடைய மனக்கவலைகளை மட்டும் என்னிடம் ஒப்படைத்து விடு. அவை எனது மனதில் அல்லவா உள்ளன சுவாமி, அவற்றை எப்படி உங்களிடம் ஒப்படைக்க முடியும்? அவை உன்னுடைய மனதில் உள்ளேதான் இருக்கிறது என்பதாவது உனக்கு தெரிகிறதா? ஆமாம் சுவாமி, அவை என்னுடைய மனதின் உள்ளேதான் உள்ளன என்பது தெளிவாக தெரிகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, பாதகமில்லை. இப்போது உன்னுடைய மனதை உனது கவலைகளோடு சேர்ந்து என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனது கவலைகளை எல்லாம் சரி செய்துவிட்டு கவலை இல்லாத நிலையில் உன்னுடைய மனதை உன்னிடமே திரும்ப தந்து விடுகிறேன். மனதை எப்படி சுவாமி உங்களிடம் ஒப்படைக்க முடியும்? அது எனக்குள்ளே அல்லவா இருக்கிறது. உன்னுடைய மனதும் உன்னுடைய கவலைகளும் உனக்குள்ளேதான் இருக்கிறது என்பதாவது உனக்கு நிச்சயமாக தெரிகிறதா? ஆமாம் சுவாமி, உறுதியாக தெரிகிறது. சரி, அதை என்னிடம் ஒப்படைக்க வேண்டாம், உன்னிடமே வைத்துக்கொள். ஆனால் எனக்காக ஒரே ஒரு காரியம் மட்டும் செய். என்ன செய்ய வேண்டும் சுவாமி? உனக்கு பிரச்சனையாக இருக்கும் உனது கவலைகள் உனது மனதின் எந்த பகுதியில் உள்ளன என்பதையாவது கண்டுபிடி. அப்படி கண்டுபிடித்தவுடன் என்னை கூப்பிடு. நான் அங்கு வந்தே அந்த கவலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறேன். அந்த முனிவர் கூறியபடி அரசன் தனக்குள்ளேயே ஆழ்ந்து நோக்கினான். பிறகு முனிவரிடம் கூறினான், உள்ளே எட்டி பார்த்தால் எதுவும் காணப்படவில்லையே சுவாமி. நீதானே அவை இருப்பதாக கூறினாய். அவசரமில்லாமல் பொறுமையாக தேடிப்பார். நன்றாக பார்த்து விட்டேன் சுவாமி, அவை எவையும் அங்கு இல்லை. மன்னனின் பிரச்சனை என்ன? ஏன் அவனால் அவனுடைய கவலைகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை? ஒருமுறை நமது கூட்டம் ஒன்றில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டார், எனக்கு வெகு சுலபமாக கோபம் வந்து விடுகிறது, ஆனால் அதை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடன் சற்று வேடிக்கையாகவே உரையாட நேர்ந்தது. உங்களிடம் இரண்டு கருத்துகள் உள்ளன. கோபப்படுவது சுலபம், இது உங்களுடைய முதலாவது கருத்து. அதை கட்டுப்படுத்துவது கடினம், இது உங்களுடைய இரண்டாவது கருத்து. கோபத்தை கட்டுப்படுத்துவது கடினம் என்று கூறி அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு என்னிடம் ஆலோசனை கேட்கின்றீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது கடினமான காரியம் இல்லை, அதை மிகவும் எளிமையாக கட்டுப்படுத்தி விடலாம் என்று நான் உங்களிடம் கூறுவேனானால் அதற்கான வழிமுறைகளை உங்களிடம் கூற நான் கடமைப்பட்டவனாவேன். ஆனால் நான் உங்களுடைய இரண்டாவது கருத்தை என்னுடைய கருத்தாகவே ஏற்றுக்கொண்டு விட்டேன். கோபத்தை கட்டுப்படுத்துவது சிரமமான வேலை என்பது உங்களது கருத்து. அது சிரமமானதுதான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் அதனை கட்டுப்படுத்துவது எவ்வாறு என்பதற்கு ஆலோசனை கூறும் தகுதி எனக்கு கிடையாது. உங்களுடைய இரண்டாவது கருத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட உங்களுடைய முதலாவது கருத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபப்படுவது சுலபம் என்பது உங்களது முதலாவது கருத்து. அதை மட்டும் நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். சுலபம் என்று நீங்கள் கூறிவிட்டதால் அதை உங்களால் செய்து காட்ட முடியும் என்றுதான் அர்த்தம். கடினம் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அதை செய்ய சொல்லி உங்களை கட்டாயப்படுத்த போவதில்லை.
கோபப்படுவது சுலபம் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காலையிலிருந்து மாலை வரை கோபத்துடன் இருந்து காட்டுங்கள். இப்படி அவரிடம் அது பற்றி கேட்க நேர்ந்தது. காலையிலிருந்து மாலை வரை கோபத்துடன் இருந்து காட்ட முடியுமா? உணர்ச்சிகளை நாம் விரும்பினால் கொண்டு வந்துவிட முடியுமா? வந்த உணர்ச்சிகளை நாம் விரும்பினால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமா? நமது உடையில் ஏதோ ஒரு அழுக்கு படிந்து விட்டது என வைத்துக் கொள்வோம். அந்த அழுக்கு தானாக நீங்குமா? அது தானாக நீங்காது. சோப்பு எதையாவது உபயோகித்து துணியை சலவை செய்தால்தான் துணியில் படிந்த அழுக்கு நீங்கும். இப்படி நமக்கு ஏற்படும் கவலை, பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை நாம் ஏதாவது செய்துதான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவையாவும் அவையாகவே நம்மை விட்டு போய்விடுகின்றன. அவற்றை அப்புறப்படுத்த நாம் எதையாவது செய்வதனால்தான் அவை ஏதோ ஒரு வகையில் புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றன. வானவெடியை நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒளியுடனும் ஓசையுடனும் வெடித்து சிதறுகிறது. அத்துடன் அந்த வானம் முடிந்து போய்விடுகிறது. அதன் பிறகு வானம் என்று எதுவும் அங்கு எஞ்சியிருப்பதில்லை. இவ்வாறு நம்முடைய உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு வெடிப்பாகவே தோன்றுகின்றன. அத்துடன் அது மறைந்து போய்விடுகின்றது. அதை சீரமைக்க வேண்டிய அவசியம் எதுவும் நமக்கு கிடையாது. மழைக்காலத்தில் ஏற்படும் இடி மின்னல்களை நாம் பார்த்திருப்போம். ஃபிளாஷ் லைட்டை போல் பலீரென்று மின்னல் ஒளி ஏற்படும். அந்த மின்னல் வெட்டி மறைந்து போன சில வினாடிகளுக்கு பிறகே இடி ஓசை கேட்கும். மின்னல் வெளிச்சத்துக்கு எவரும் பயப்படுவதில்லை. இடி ஓசை கேட்கும் போதுதான் பயப்படுவோம். அது நமது தலையில் விழுந்து விடுமோ என்று காதை பொத்திக் கொள்வோம். உண்மையில் எந்த இடி ஓசையை நாம் கேட்கிறோமோ அந்த இடி நம் தலையில் விழுவதற்கு சாத்தியமே இல்லை. இடி என்பது அந்த மின்னல் ஒளியோடு முடிந்துவிட்டது. ஒளியின் வேகம் அதிகம் என்பதால் நம்மை அது சீக்கிரமாக வந்து அடைந்து விடுகிறது. ஒளியின் வேகம் குறைவு, ஆகவே அது நம்மை அடைவதற்கு தாமதமாகி விடுகிறது. இடி ஓசையை நாம் உணர்ந்திடும் போது இடி என்று எதுவும் அங்கு கிடையாது. இப்படித்தான் நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகளும் உள்ளன. அவை வெடித்து சிதறி மறையும் போதுதான் அவை வந்ததையே நாம் உணர்கிறோம். நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் அனைத்தும் மனோமயமாக இருந்தாலும் அவை வந்து செல்லும் போது நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஓர் அதிர்வை ஏற்படுத்தி விடுகின்றன. அதனால் உடலில் சில ரசாயன மாறுதல்களும் ஏற்பட்டு விடுகின்றன. மனதில் ஏற்பட்ட உணர்வுகள் அனைத்தும் வினாடிக்கு குறைவான நேரத்தில் மறைந்து போனாலும் நம் உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றம் சமன்பட சில வினாடிகள் தேவைப்படுகின்றன. அதனால் நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் நீடித்திருப்பது போன்ற தோற்றத்தை இவை ஏற்படுத்தி விடுகின்றன. விளைவாக நமது உணர்ச்சிகளில் இருந்து விடுபட நாம் எதையோ செய்ய வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு விடுகிறோம். ஒரு அகன்ற பாத்திரத்தில் நீர் நிரம்பி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த நீரின் மேற்பரப்பில் விரலால் தொடுகிறோம். அசைவற்ற நீரில் நமது விரல் படுவதால் வட்டமான சிறிய அலை ஒன்று உருவாகிறது. அந்த அலையை அப்புறப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் தோன்றிய அலையை நமது கைகளால் அழித்து சமன்படுத்த வேண்டுமா? அப்படி நமது கைகளால் அழித்தோமானால் அந்த அலைகள் புதிது புதிதாகத்தான் ஏற்பட்டுவிடும். நாம் எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் நீரில் ஏற்பட்ட அலை தாமாகவே சமன்பட்டுவிடும். அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. வாஷ்பேசினை நாம் பார்த்திருக்கிறோம். கை கழுவுவதற்காக பலவிதமான பைப்புகள் உள்ளன. சில பைப்புகளில் திருகினால் தண்ணீர் வரும். சில பைப்புகளில் அதன் ஒரு பகுதியில் விரலால் அழுத்தினால் தண்ணீர் வரும். அப்படி விரலால் அழுத்துவதை நிறுத்திக் கொண்டால் தண்ணீர் விழுவது நின்றுவிடும். தற்சமயம் ஒருமுறை மலேசியா சென்றிருந்த போது அங்குள்ள வாஷ்பேசினில்
கை கழுவ நேர்ந்தது. விரலால் அழுத்துவதனால் தண்ணீர் வருவது போன்ற பைப்பு தான் அமைக்கப்பட்டிருந்தது. அதனை விரலால் அழுத்தவும் தண்ணீர் வந்தது. ஆனால் அழுத்துவதை விட்டவுடன் தண்ணீர் வருவது நிற்கவில்லை. நான் அழுத்தியதில் ஏதாவது தவறு இருக்குமோ என்று எண்ணி மீண்டும் மீண்டும் அழுத்தி நிறுத்தி பார்த்தேன். அப்படியும் தண்ணீர் வருவது நின்ற பாடில்லை. தண்ணீரை நிறுத்த என்ன செய்வதென அருகில் சென்றவரை கேட்டேன். நீங்கள் வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்விட்டார். இவர் என்ன இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார் என்று எண்ணியவாறே அந்த டேப்பில் வரும் தண்ணீரை நிறுத்த மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தேன். ஆனால் தண்ணீர் விழுவதுதான் நின்ற பாடில்லை. அந்த நபர் கூறியது போல் நாமும் விட்டுவிட்டு போய் விடுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. அதை விட்டுவிட்டு நான் நகர்ந்ததும் தண்ணீர் விழுவது தானாகவே நின்றுவிட்டது. அந்த டேப் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் விசையை ஒருமுறை விரலால் அழுத்தினால் போதும், தேவையான அளவு தண்ணீர் வந்துவிட்டு தானாகவே தண்ணீர் விழுவதை நிறுத்திவிடும். அதை நாம் மீண்டும் மீண்டும் அழுத்துவதால் தண்ணீர் நிற்பது சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. நமது மன உணர்ச்சிகள் யாவும் இப்படி தன்னைத்தானே சமன் செய்து கொள்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் யாவும் உண்மையில் அகப்பிரச்சனைகளே. அவை தாமாகவே தீர்வடைந்து விடுகின்றன. புறத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்வு செய்ய பலருடைய ஒத்துழைப்பு தேவை. ஆனால் அகப்பிரச்சனைகளை தீர்வு செய்ய எவருடைய ஒத்துழைப்பும் உதவியும் தேவையில்லை. அகப்பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய முயற்சி கூட தேவையில்லை. நம்முடைய முயற்சி நம்முடைய பிரச்சனைக்கு மேலும் உயிரூட்டுகிறதே தவிர அது நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதில்லை. நம்முடைய அகப்பிரச்சனைகள் யாவும் எவருடைய உதவியும் இல்லாமல் தாமாகவே தீர்வடைகின்றன.